அப்பா 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 எங்க இருக்கீங்களா அப்பா இந்தாங்க பா ஸ்வீட் எடுத்துக்கங்கப்பா நான் எல்லாத்துலயும் ஆல் கிளியர் பண்ணிட்டேன்ப்பா இந்த செமஸ்டர்ல எல்லாத்துலயும் போன செமஸ்டர் மாதிரியே ஆல் கிளியர் பண்ணிட்டேன்ப்பா ஆல் கிளியர் பண்ணிட்டு சித்தப்பா நாம பேரை எல்லாம் காப்பாத்திட்டேப்பா அண்ணன் பேரை காப்பாத்திட்டே ஆமாப்பா எல்லாத்துலயும் ஆல் கிளியர் பண்ணி கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு காப்பாத்திட்டா போடா மாமா 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 நம்ம குடும்ப கஷ்டம்லாம் இனிமே போயிரும் மாமா நான் எல்லாத்துலயும் ஆல் கிளியர் பண்ணிட்டேன் அப்பா நீங்க ரிட்டையர் ஆயிருங்கப்பா நான் வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை காப்பாத்துரு என்ன சாப்பிட்டீங்க இதே சாப்பிட்டேன் என்ன இதுனா இது அப்படின்னு கடையில விக்கிறாங்களா இது பார்சல் தரப்படும் கேட்கிறாங்களா இது வறுத்து தருவோம்னு போட்டிருக்காங்க இதுனா எது ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் என்னடா வாடாது என்ன வாடாது இங்க வா ஊது என்ன சரக்கு ஸ்மெல் வருது சானிடைசர் 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 ஸ்மெல் தான் பாருங்க மூணு நம்பர் சானிடைசர் இது பண்ணுங்க 280 ரூபாய் சானிடைசர் வயசு தாங்க இருக்கீங்களே உங்க எல்லாம் வந்து இந்த வியாதி வந்திர கூடாது அது அந்த மாதிரி வந்திருக்கேன் 250 ரூபாய் சானிடைசரா 180 நம்பர் ஏன்ட்ட சொல்றியா நீ ஏன்ட்ட சொல்ற நீ வீட்ல வேலைக்கு போறது இல்ல மெடிக்கல் மெடிக்கல் வாங்கி உட்கார்ந்து குடிச்சிட்டு தெரியுது நீ எல்லாம் குடிக்க தருதல பேலி வரச்சது எல்லாம் குடிக்க சரி எனக்கு கலெக்டர் ஆபீஸ் பின்னாடி உட்கார்ந்து குடிச்சிட்டு பிஞ்சு போயிரும் செருப்பு என்னடா புத்தகத்தெல்லாம் அப்படி கிழிச்சு வச்சிருக்க கிழிஞ்சிருச்சுப்பா அது கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லாதா கிழிச்சிட்டேன்னு சொல்றா பைண்டிங் பண்ணி கொடுத்துறாங்க பாருங்க பைண்டிங் பண்ண புக்கே இப்படி வச்சிருக்கான் பாருங்க இது என்னடா பேப்பரா இதையும் கிழிச்சிட வேண்டியதா ஏன்னா வச்சிருக்க ஒட்டிடும்ப்பா கோந்து போட்டு விட்டுருப்பா ஒட்டி ஒட்டி நீ பிடிப்பே அது மாதிரி உன்ட புக் கொடுத்த எப்படி பண்ணிமோல தம்பி படிக்க வேணாம் அவருக்கு படிக்கும் போது கிழிஞ்சிருச்சுப்பா நீ படிச்சு கிழிச்சதா எங்களுக்கு தெரியுமே நீ படிச்சு கிழிச்சிருக்காத படிச்சு நீ கிழிச்சிருக்க என்ன மார்க் என்ன மார்க் என்ன மார்க் போ எடுத்துட்டு போ பா இங்க பாத்தீங்களா புதுசா வச்சிருக்கேன் படிச்சாதானே கிளியும் பக்கத்தே அப்படி புரட்டி பாக்கலாமே அப்படியே புக்கு எப்படி வாங்கினானோ அப்படியே பத்திரமா அப்படியே வச்சிருக்கேன் படிச்சு கிழிச்சாதான்டா புரட்டினேன் நாலு பேப்பரை பிடிச்சாதான்டா வந்து தெரியும் கிழிஞ்சிருக்கா இல்லையான்னு எதுக்கு என் காசை ஃபுல்லாக கரியாக்குற நீ ஏன் கையாக்குற ஏய் போப்பா அவங்களோட போய் நம்ம தடுக்க கூடாது வந்து 25 வயசுக்கு மேல ஆயிருச்சு குடிக்கிறது குடிக்காம இருக்கிறது உன்னோட விருப்பம் ஆமா ஆமா அதுல அப்பாங்கிற முறையில இருந்து என்னால சஜஷன் சொல்லலாமே தவிர்த்து கரெக்ட் கரெக்ட் டிசிஷன் எடுக்க முடியாது கரெக்ட் கன்ஃபார்ம் கரெக்ட் அதனால குடி ஜாலியா குடி சோசியலைஸ் ஆகு ஆமா அதெல்லாம் உன்னோட விருப்பம் அதுல அப்பான்ற இடத்துல இருந்து நான் வர மாட்டேன் அப்படி நான் அந்த கோட்டுக்குள்ளே நின்னுக்குறேன் அப்படி எப்பவுமே நான் அப்படிதான் சரி டேய் எங்க அப்பா எல்லாம் இப்படி தோல்ல கை போட்டு சொன்னது கிடையாது ஆனா உனக்கு சொல்றதுக்கு நான் இருக்கேன் இருக்கீங்க அதனால சும்மா அந்த கோட்டு 180 120 வீணா போனது 120 எல்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் குடிக்காத எல்லாம் 150 ஆக்கிட்டாங்கங்கறேன் ஆமா ஆமா 150 ரூபாய் ஆக்கிட்டாங்க 150 ரூபாய் குடிக்காத நல்ல ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கி தினமும் ஒரு கட்டிங் அந்த லெவலோட நிறுத்திடணும் அதாவது ஒரு ஸ்மால்னா ஸ்மால்ல நிப்பாட்டிடணும் புரியுதா அந்த மாதிரி நானும் கரெக்டா இன்னைக்கு பாருங்க நான் 250 ரூபாய் சரக்கு அடிச்சு வந்திருக்கேன் 250 ரூபாய் சரக்கு அடிச்சு வந்திருக்கேன் ஏது காசு 250 ரூபாய் உங்க யுபிஐ பாஸ்வேர்ட் பாத்துட்டேன் சரி அதுல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் டெய்லி வாங்கி குடிச்சிட்டு இருக்கேன் அதுல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் கடக்காரனோட யுபிஐ வாங்கி இங்க இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவன குடுத்துறேன் நான் சொல்றேன்ல குடி குடிச்சு சந்தோஷமா இரு சரிப்பா நீ இன்னும் டேட்ல ஃப்ரெண்ட் கொலம்பஸ் விட்டாச்சு லீவு கொண்டாட கண்டுபிடிச்சு கொண்டா ஒரு தீவு லீவு 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 வேணும் புதிக்க தீவு தீவு லீவு வட்டாச்சுல லீவு முடிஞ்சு போச்சு அப்பனா கிளம்பு பேகடு பேகடு நாலு நாள் லாங்கலாம் போயிட்டு சிஎஸ்சி கிளாஸுக்கு போ கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போயிட்டா போ போடா போடா அப்பா அப்பா முடிஞ்சுப்பா எல்லாம் முடிஞ்சு என்னடா விளையாடுவா
போடா நீ போடா, அவன் அடுத்த கிளாஸ் போக வேண்டியிருக்கு. அடுத்த கிளாஸா? ஆமாண்டா, லாங்குவேஜ் கிளாஸுக்கு போடா, பிரெஞ்சு கிளாஸுக்கு போடா. பிரெஞ்சா? ஆமா. இப்ப பிரெஞ்சு கத்துக்க நான் பண்ண போறேன். என்ன கத்துக்க போற? பாண்டிச்சேரில கைடா திரி போ. எடு முதல்ல எடு. அப்ப பிரெஞ்சு கத்துக்கடா போடாங்கற. அப்புறம் பா, பிரெஞ்சு கிளாஸ் முடிஞ்சு இப்ப ஒண்ணுமே புரியல. கிளாஸ் வீடியோ கேம் விளையாடுவோம் வாடா. ஏய் ஏய், என்ன எங்கடா அப்பேன்? அங்க அப்பாடா சொல்றா மேல போய்ட்டு ஓட்டு குடிச்சறா வந்துறானே. கேம் எடுங்க. ஏய் ஏய் ஏய், இங்கடா. அப்பா எங்கடா போற? அப்ப வீடியோ கேம் எங்க போற? வீடியோ அபா கிளாஸ் காஸ் போன்னு நீ பா. அபா கசா? அம்மா கசா? அபா கசனானப்பா? இந்த மாலையில மனுஷன் கொட்ட மாதிரி இருக்கும்டா. அது போய் ஆட்டி ஆட்டி கத்துப்பாங்களே. கணக்கு தெரியாது, கணக்குடாது. உனக்கு தான் கணக்கு வர மாட்டேங்குது. போ அபா கிளாஸுக்கு, போ போ அபா கிளாஸுக்கு. வேலைக்கும் போக மாட்டேங்கிற, ஒண்ணு வீட்லயே உட்காந்துருக்கான். என்னத்த சொன்னாலும் குத்தி காட்டி பேசினாலும் சொரணியே இருக்க மாட்டேங்குது அவனுக்கு. இப்படியும் ஒரு ஜென்மமா நம்ம பரம்பரையில இப்படி வந்து பிறந்திருக்கானே. 500 என்னடா? 500 வேணும். எதுக்கு? டைரி வாங்க போறேன். ஏன் அதை வாங்கி என்ன மசர புழுங்க போற? நீங்க அம்மாட்ட வாங்கிக்கிற. உமா கிட்ட போனாலும் அவளும் என் பர்ஸ்ல இருந்தானே எடுக்க போறா? என் பாக்கெட்ல இருந்தான்டா காசு வருது. தாங்கப்பா தாங்க. எதுக்கு? டைரி எடுத்து எழுத போறேன் நான். இந்த டைரி இங்க 23 டைரி எடு. இங்க ஏறா, உன் தம்பி கிட்ட எடுத்துக்கோ. 23 டைரி தானே போன வருஷம் வாங்கின டைரி தானே? இதை எழுதி மசுர புடுங்கிட்டீரு. உங்களுக்கு புது டைரி வேற நொட்டணுமா? நானு என்னடா இது? அம்மா எடுத்துக்கிச்சு. அம்மா கோலம் போட்டு வச்சிருக்கா. மளிகை ஜாமான் லிஸ்ட், பால் கணக்கு. எனக்கு தெரியாம ஏதோ சந்தா கட்டிக்கிருக்கா போலைய. ஏ என்னடி இது? ஏதோ 3000 கட்டிக்கிருக்கியாம்ல? என்ன கணக்கு எழுதி? நீ வாய மூடு, உடனே வாய புழக்காது. என்னடா இது? இது 23 டைரி இந்த லட்சணம் மசூர்ல இருக்கு. இல்ல உனக்கு 24ல தான் எழுதி வேணும். டைரி எழுத முடிவு பண்ணிட்டேன். டைரி நான் வாங்கி எழுதுவேன். அப்ப போய் வேலைக்கு போய் சம்பாரிச்சு அந்த காசுல டைரி வாங்கி எழுது. கையில போன் வாங்கி கொடுக்கணும்னு கேக்குறேன். போன வருஷம் இப்ப என்னடா என்னமோ வந்து கேட்டுக்கிருக்க. என்ன என்ன நக்கலா இருக்கா? என்னைய பார்த்தா உனக்கு உங்க அம்மாளுக்கும் அம்மாட்ட வாங்கிறேன். ஏய் வாய்ஸ மாத்திரு, இந்த குரலை மாத்திரு. குரலை கேட்டாலே நீ டென்ஷன் ஆகுது. ஆயுஷே பாதியா குறைஞ்சு போச்சு. ஆமா நொட்டுனாங்க உங்களுக்கு. நல்லா நல்லா இந்த குரல் நல்லா இருந்த குரலை கேட்டிருந்தா 50 வயசுல இப்படி மாறும் தெரியாதுல்ல எனக்கு. இந்த குரல் தெரிஞ்சுதான். வாய மூடு, வாங்கி தரேன். இது நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். நீ வாய மூடு, வாய புழக்காத. என்னடா அந்த நோட்ல இருக்கு, எடுத்துக்க போ. டேய் 500 நீ வேஸ்ட்டு தான் பண்ண போற. எப்படியும் அந்த டைரி வேஸ்ட்டு. என்னத்தையாச்சும் செலவு பண்றதையாச்சும் எழுதி விடா. நாளைக்கு எனக்காச்சும் யூஸ் ஆகும். செலவு பண்றது எழுத? ஆமாடா, என்னத்தையாச்சும் எழுதி ஒரு டீட்டெயில எழுதி விடா. என்ன நாட்டு நடப்பே தெரியாம வாழ்ந்துகிட்டு என்ன நீ? என்ன அந்த காலத்தாள் மாதிரி? என்ன நாட்டு நடப்பு? என்ன இப்ப டைரியில எழுதக்கூடாது? இப்படி எழுதிதான் பல பிரச்சனைகள் வருது. பில்லால பார்த்த சகப்பு டைரி பாத்தீங்களா? டைரியில எல்லாம் கதையே இல்ல. இவர் அப்படியே பன்னாட்டு முதலாளிகளோட சேர்ந்து ஆயுத பிசினஸ் பண்றாரு. அதுல வந்து இதை வச்சு ட்ராக் பண்ணி ஷிப்மெண்ட்டை புடிச்சிருவாங்க. பண்ணாரு நாயா, போ போய் சுத்த தானே போறோம். போ போ போய் தொலை. போ பாய். ஏண்டா சமயபுரம்? அப்படியாப்பா, சமயபுரம் முத்துமாரி அம்மன்றாது. வெண்டிக்கடா அம்மா, வா உள்ள வா. இவன்தாங்க உட்காருப்பா. என்னப்பா உட்காரு? சும்மா உட்காரு உட்காரு. மொட்டை விழுந்தா போடுங்க. கண்ணாடி கிடைச்சிதரா? இல்லப்பா காணம்பா. காணமா? இன்ஜினியரிங்ல போய் என்ன தான் படிச்ச? ஒரு கண்ணாடி கண்ணு போய் தர முடியல உனால. கிடையாது, நீ இன்ஜினியரிங் கிடையாது. அரியர் கிளியர் பண்ண மாட்டேன். ஒரு கண்ணாடி கண்டுபிடிக்க முடியாத எப்படி அரியர் கிளியர் பண்ணுவான்? மாட்டான். இல்லை
இல்லப்பா ஃபேன் சுவிட்ச் போட்டு ஃபேன் ஓட மாட்டேங்குது கொஞ்சம் பாடுறேன். எனக்கு என்ன பாத்தீங்க?